வணக்கம். சர்வோவாசன் மக்களுக்காக சர்வோவாசன் கதைகள் குழந்தைங்களுக்கு அப்படின்னு குட்டி கதைகள் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய பேத்தி, அவங்க டீதா ஒரு கதை சொல்லுங்களேன் அப்படின்னா, அவள் அடிக்கடி கேட்குற கேள்வியெலாம் ரொம்ப வித்தியாசமான கேள்வியாக இருக்குது. ரொம்ப வித்தியாசமான கதைகளை பற்றி கேட்குறா. அப்படி என்ன வித்தியாசமான கதை கேட்டா அப்படிங்கிறீங்களா? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி கேட்டாங்க. கர்மா அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு ஆடியோ போட்டிருந்தேன், அதை அவள் கேட்டிருக்கா போல இருக்குது. டீதா, கர்மாங்கிறத பற்றி ஏதோலாம் சொல்கிற, எனக்கு புரியலை. அது என்ன சஞ்சித கர்மாங்கிற, பிராரப்த கர்மாங்கிற, ஆகமிய கர்மாங்கிற, உபனிஷத்துக்கள்ங்கிற, வேதங்கள்ங்கிற, மீமாம்சங்கிற, இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு புரிகிற மாதிரி கர்மானா என்ன அப்படின்னு சொல்லு அப்படின்னாங்க. எனக்கு புரிஞ்சு யோஜனை பண்ணி என்னடா கர்மாவை பற்றி நம்ம படித்ததெல்லாம் தானே சொல்லிட்டோமே, இப்போ படிக்காததை ப்ராக்டிக்கலாக ஏதாவது ஒரு கதை சொல்லணுமே அப்படின்னு தோணிச்சு. சரி, நம்ம வாழ்க்கையில் நடந்ததையே ஒரு உண்மை சம்பவங்களை வச்சே இந்த கர்மாவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு கதையை சொல்ல ஆரம்பித்தேன். நம்ம பேத்திக்கிட்ட, அப்படோ என்னம்மா உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளு, தாத்தா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருந்தாங்கல்ல? ஆமாம், வேலை செஞ்சிங்க. அந்த கம்பெனியில் வேலை செய்யும்போது சர்வோவாசனோட இன்னும் மூணு பேர் வேலை செஞ்சாங்க, நிறையா பேர் வேலை செஞ்சாங்க. அதில் ஒருத்தர் பேர் தமிழரசன்னு பேர், இன்னொருத்தர் பேர் மந்திரமூர்த்தின்னு பேர். சர்வோ ஸ்ரீனிவாசனும் அங்கே வேலை செஞ்சாங்க. மூணு பேரும் வேலை செய்யும்போது இப்போ என்னாச்சு, இந்த தமிழரசன்கிறவருக்கு இந்த மந்திரமூர்த்திங்கிறவரை கண்டாலே பிடிக்காது. ஏன் பிடிக்காது தெரியாது, என்ன விஷயம் என்ன எதனால் சண்டை ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவரை கண்டால் பிடிக்காது இவருக்கு. அதே மாதிரி இந்த மந்திரமூர்த்திங்கிறவருக்கு தமிழரசனை கண்டால் பிடிக்காது. ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வோ ஸ்ரீனிவாசன் அங்கே போய் வேலைக்கு வர்றாரு. இப்போ தமிழரசனுக்கு மந்திரமூர்த்தியை பார்த்தாலே, இவனை என்னடா இவன் மனுஷன், ஒரு வேலை கூட ஒழுங்காகவே செய்ய மாட்டேங்கிறான், எப்போ பாரு பிரச்சனை, இவன் டிரான்ஸ்ஃபரில் போனால் நல்லாயிருக்கும், இவன் இந்த ஊரை விட்டே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். இந்த ஆள் மந்திரமூர்த்தி என்ன நினைப்பார், இந்த ஆள் வந்து உட்காந்துட்டு, இந்த தமிழரசன் உட்காந்துக்கிட்டு தான் நமக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கான், இவன் டிரான்ஸ்ஃபரில் போயிடணும், ப்ரொமோஷனில் போயிடணும், எங்கேயாவது ஒளிஞ்சா தேவலாம் அப்படின்னு இந்த ஆள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பார் போல இருக்கு. இது ரெண்டு பேருக்குள்ள ஒரு கோல்டு வார் ஓடிட்டுருக்கு ஆஃபீஸில். அப்படி ஓடிட்டுருக்கும்போது என்ன ஆகுது, இந்த தமிழரசனுங்கிறவர் ரொம்ப நிம்மதி இழந்து போயிடுறாரு. எப்போ பாரு இந்த மந்திரமூர்த்தியே நினச்சிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் எனக்கு மந்திரமூர்த்தி பேரில் அவ்வளோ ஒரு கோபம் வருது, காழ்ப்புணர்ச்சி வருது, அவரை கண்டால் எனக்கு ஏன் பிடிக்கலை, அவர் மாட்டுக்கு அவர் வேலையை பண்ணுறாரு தானே, இருந்தாலும் நம்ம அந்த சர்வோ ஸ்ரீனிவாசன்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு சர்வோ ஸ்ரீனிவாசனை கூப்பிட்டு சொல்கிறார், இந்த மந்திரமூர்த்திங்கிறவர் நல்ல மனுஷன்தான், நல்லா வேலை செய்கிறாரு, இருந்தாலும் எனக்கு அந்த ஆளை பார்த்தாலே கோபம் வருது, எரிச்சல் எரிச்சலாக வருது, ஏனே தெரியல, அந்த ஆளை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும்னு தோணுது, ஒரு ஒரு எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சர்வோ ஸ்ரீனிவாசன்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சர்வோ ஸ்ரீனிவாசன் டீதா என்ன பண்ணார், சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், தமிழரசன் சார், என்ன காரணங்கிறத வேணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார், ஒன்றும் கஷ்டம் இல்லை, இதெல்லாம் சிம்பிள் தான் சார், நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்களேன், பார்த்துடலாமே என்ன தான் நடக்குது, இல்லை ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் டைம் கொடுங்க, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் சார் உங்களுக்கு அப்படின்னு அவர்கிட்ட சமாதானத்தை சொல்லிடுறார். சொல்லிட்டு வரும்போது இப்போ நம்ம மந்திரமூர்த்தி சார் எங்கே இருக்கார், குரோம்பேட்டில் இருக்கார். சர்வோ ஸ்ரீனிவாசன் எங்கே இருக்கார், நங்கநல்லூரில் இருக்கார். இந்த தமிழரசன் எங்கே இருக்கார், வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கார். இப்போ இந்த மந்திரமூர்த்தி சார் தனியாக காரில் போவார், டெய்லி அவர் பிளான்ட்டுக்கு ரொம்ப தூரம் 25 கிலோமீட்டர் காரில் போயிட்டே இருப்பார். இந்த சர்வோ ஸ்ரீனிவாசன் அவர் தனியாக போவார். மந்திரமூர்த்தி தனியாக சம்டைம்ஸ் ட்ரெயினில் போய் பஸ்ஸில் போய் நடந்து கூட போவார், ஆட்டோவில் போவார். இந்த தமிழரசனுங்கிறவர் தனியாக அவர் தனியாக காரில் போவார், கம்பெனி காரில் போவார், இல்லைன்னா சொந்த கார்லேயே போயிடுவார், யாராவது ஒருத்தர் கூட போயிடுவார். இப்படி போயிட்டுருக்கும்போது மந்திரமூர்த்தி இந்த சர்வோ ஸ்ரீனிவாசனுக்கும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அப்போ மந்திரமூர்த்திக்கிட்ட போய் ஒரு நாளைக்கு காரில் போகும்போது, குரோம்பேட்டிலேருந்து வரும்போது, நீங்கள் ஸ்ரீனிவாசன் நீங்கள் கார் எடுக்காதீங்க, நான் என் கார் எடுத்துகிட்டு வரேன், என்னோடய கார்லேயே நம்ம போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி உங்களை வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீங்கள் அப்படி தானே எங்கள் வீடை தாண்டி தானே சார் போயாகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி
அந்த காரில் அவர் கூட போகும்போது ட்ராவல் பண்ணும்போது மந்திரமூர்த்தி கிட்ட நம்ம கேட்குறோம். யார், நம்ம டீதா கேள்வி கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறாரு? மந்திரமூர்த்திகிட்ட. ஏங்க, உங்களுக்கு தமிழரசன் வந்து பிடிக்கலைங்களா? அவர் மட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி நீங்கள் அவரை கண்டாலே ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறீங்க, சரியாக பழகிறது இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது சார். அவர் என்ன, அவர் எந்த ஜாதியாக இருந்தானே, எந்த மதமாக இருந்தானே, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், அவர் வேலையை பார்த்துட்டு போகிறாரு. இருந்தாலும் என்னமோ தெரில சார், அந்த ஆள் எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்கார் சார். எல்லாரையும் திட்டுறாரு, கோவப்படுறாரு, எரிச்சல் படுறாரு. எனக்கு அது பிடிக்கல சார். அதனால தான் நான் வந்து இந்த ஆள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடணும், இவன் செத்தா கூட பரவாயில்லன்னு தோணுது அப்படின்னு மந்திரமூர்த்தி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் செத்தா போயிடலாம் அப்படின்லாம் சொல்லுங்க. ஆமாங்க, அவ்வளோ எரிச்சல் வருதுங்க அந்த ஆளை பார்த்தா. இவன் சீக்கிரமே செத்து தொலைஞ்சான்னா நமக்கு விடிமோட்சம் வருங்கிற அளவுக்கு எனக்கு எரிச்சல் வருதுங்க அந்த ஆளை பற்றி அப்படிங்கிற வார்த்தையை மந்திரமூர்த்தி சொல்கிறாரு தமிழரசனை பற்றி. அப்போ டக்குன்னு சர்வ ஸ்ரீனிவாசனுக்கு தலையில் ஒரு பல்பு எரியுது. என்ன பல்பு எரியுது? இப்போ கர்மாங்கிறதுக்கு விளக்கம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு ஒரு விளக்கம் தெரிஞ்சு போகுது. என்ன விளக்கு எரிஞ்சிச்சு அப்படின்ட்டு நேராக போய் தமிழரசன் கிட்ட, சார் ஒரு விளக்கம் கிடச்சிருக்கு, ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க சார், நம்ம பார்க்கலாம் சார், அதுக்குள்ளே சொல்லிடுறேன் சார் உங்கள்கிட்டன்னு இன்னும் ரெண்டு நாள் டைம் கேட்டு வாங்குறாரு. அப்போ என்ன ஆகுது? கரெக்டாக நம்ம தமிழரசன் சாருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லோரும் சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. அப்போ அவர் தனியாக மாட்டிக்கிட்டார் ஆஸ்பத்திரியில். அப்போ மாட்டும்போது ஆஃபீஸ்லேருந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் அவரை அட்மிட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு சர்வ ஸ்ரீனிவாசனும் மந்திரமூர்த்தியும் தான் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. சர்வ ஸ்ரீனிவாசன் ஏதோ ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, மந்திரமூர்த்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தமிழரசனுக்கு உதவி பண்ணுறாரு. ஆஸ்பத்திரியிலே இருந்து பக்கத்துலேயே படுத்து அவருக்கு ஜூஸ்லாம் பண்ணி கொடுத்து ஆப்ரேஷன் முடிஞ்சு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவங்க ஒய்ஃபெல்லாம் வர வரைக்கும் எல்லா உதவியும் பண்ணி கொடுக்குறாங்க. பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு வாரம் கழித்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ தமிழரசன் மனசில் ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம் வருது? இவ்வளவு நல்ல காரியம் பண்ணுறான் இந்த ஆள் மந்திரமூர்த்தி, இவனை போய் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமே நினச்சோமே, இந்த ஆளை போய் நம்ம டார்ச்சர் பண்ணோமே, இவரை போய் நம்ம கொடுமைப்படுத்திட்டோமே, இவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடாது, ரேட்டிங் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சோமே அப்படின்லாம் அவர் சீரியஸாக திங்க் பண்ண ஆரம்பித்து எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. அதே சமயத்தில் மந்திரமூர்த்தி என்ன நினைக்கிறாரு? பாவம், அவர் ஒய்ஃப் இல்லாத சமயத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவருடைய மனைவிக்கிட்ட சொல்லி பத்திய சமையல்லாம் பண்ணி டெய்லி அவங்க ஆஃபீஸில் கொண்டு வந்து அவருக்கு டெய்லி சாப்பாடெல்லாம் கொடுத்து ஜூஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணி அவர் ஹெல்த் நல்லா இருந்தால் தானே அவர் வாழ முடியும், அவரை போய் நம்ம சாகலாம்னு நினச்சிட்டோமே அப்படின்னு மந்திரமூர்த்தி தன்னை மாற்றிக்கிறாரு. மாற்றிக்கிட்டு பேசி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. அவர் நினச்சிட்டு இருக்கும்போது மந்திரமூர்த்தியும் தமிழரசனும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. எதனால் க்ளோஸ் ஆகிறாங்க? மந்திரமூர்த்தி தமிழரசனை பற்றி நல்லது நினைக்கிறாரு, நல்லது செய்கிறாரு, அவர் நல்லது, அவர் சாகக்கூடாது, நல்ல மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. தமிழரசன் மந்திரமூர்த்தியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், அங்கே பண்ணிடணும், இங்கே பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு அவர் மனசில் நினைக்கிது. அப்போ ரெண்டு பேரும் அந்த எண்ணங்கள் மாறுபடும் போது என்ன ஆயிடுறாங்க? ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஃப்ரெண்ட் ஆகும்போது என்னாகுது? அந்த தாட் ப்ராசஸ், செத்து போயிடணும், அவனை கெடுத்துடணும், அவனை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மாறி போகுது. இப்போ கர்மான்னா என்ன? சஞ்சித கர்மா, அந்த பிராரப்த கர்மா, ஆகமிய கர்மாலாம் விட்டுடுங்க. என்ன மனசில் நம்ம நினைக்கிறோமோ அதுதான் கர்மா. நம்ம மனசில் என்ன தாட்ஸ் ஓடுதோ அதுதான் கர்மா. நீங்கள் நல்லதை நினச்சிங்கன்னா நல்ல கர்மா, கெட்டதை நினச்சிங்கன்னா கெட்ட கர்மா அப்படின்னு சொல்லிட்டு சர்வ ஸ்ரீனிவாசன் தமிழரசனையும் மந்திரமூர்த்தியும் ஒன்றா ரூமில் உட்காத்தி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு டீயை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சமோசா சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறாரு, சார் இவர் உங்களை பற்றி சத்தா கூட பரவாயில்ல, இந்த ஆள் செத்து போனால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இவர் திங்க் பண்ணிகிட்டு இருந்தார் மனசுக்குள்ளே. அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி உங்கள் பேரில் இருந்தது. நீங்கள் இந்த ஆளை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினச்சிங்க. ஆனால் இன்றைக்கி இதே மந்திரமூர்த்தி உங்களுக்கு சரீரத்தாலேயும் சரி மனசாலேயும் சரி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து
உங்கள் மனைவி பிள்ளைங்கள்லாம் இல்லாத போது உங்களை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பண்ண போனேன், உங்களுக்கு என்ன தோணுது, இவ்வளோ நல்ல மனுஷனை போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வருது. இந்த மந்திரமூர்த்திக்கு என்ன வருது, ஐயோ இந்த மனுஷன் சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் தானே, அவர் ஏதோ பாவம் எமர்ஜென்சியில் ஒரு அப்பெண்டிசிட்டிஸ் ஆப்ரேஷன் வந்துருச்சு, அவர் என்ன பண்ணுவார், அந்த ஆள் வீட்டில் ஒய்ஃப் இல்லை, பிள்ளைங்க இல்லை, யாருமே இல்லை, உதவி நம்ம தானே செய்யணும், நம்ம ஒய்ஃப் தானே சமையல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத காழ்ப்புணர்ச்சியெல்லாம் மறந்துட்டு உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்த உடனே அவருக்கு தன்னுடைய நிலைப்பாடுகள் மாறிப்போகுது. அப்போ என்ன ஆகுது, இந்த கர்மா என்ன எண்ண ஓட்டம் மூளையில் ஓடுதோ அது மாறிச்சுன்னா நல்வினைகளாக மாறுது. எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து நேர்மறை எண்ணங்களோடு நம்ம வேலைக்கு போனோம்னா எல்லாரையும் அன்பு பாராட்டி சகோதர சகோதரிகளாக நம்ம பார்த்துட்டு வேலை செஞ்சோம்னா நம்ம பேரில் ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு சர்வ ஸ்ரீனிவாசன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். யாருக்கு, தமிழரசனுக்கும் மந்திரமூர்த்திக்கும். அப்போ அவங்க ரெண்டு பேர் கண்ணுலேருந்து தண்ணி வருது. யார் கண்ணுலேருந்து தண்ணி வருது, மந்திரமூர்த்தி கண்ணுலேருந்தும் தமிழரசன் கண்ணுலேருந்தும் தண்ணி வருது. இவ்வளோ ஒரு சிம்பிளான மேட்ரு கர்மாங்கிறதுக்கு இவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டிங்களே சர்வ ஸ்ரீனிவாசன். இந்த அன்பு தாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், உங்களை என் வாழ்நாளில் நாங்கள் மறக்க மாட்டோம், நீங்கள் என்னென்னைக்கும் எனக்கு தம்பியாக தான் இருப்பீங்க, எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் கேட்பேன் அப்படின்னு எங்கிட்ட சொன்னாங்க. இது உண்மை சம்பவம், நடந்தது, நடந்ததை தான் மக்களோடு பகிர்ந்து கொள்கிறான் சர்வ ஸ்ரீனிவாசன். என் பேத்திக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கதையினுடைய கற்பனையில் சொல்லப்பட்ட விஷயம், மற்றபடி எல்லா விஷயங்களும் கர்மாங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட விஷயம் அத்தனையும் உண்மை. இதையெல்லாம் மக்களுக்காக ஒரு குட்டி கதையாக குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. எண்ண ஓட்டங்கள் நேர்மறை எண்ணங்களோடு இருந்தால் எதிர்மறை எண்ணங்களுக்கு வாய்ப்பே இல்லை. இதை மக்களுக்காக சர்வோபாசனம்.